அப்போ அதுக்கும் அதே முறைதான், 7, 2, 4 இந்த 4 கழிச்சுட்டு எத்தனை தசமம் உங்களுக்கு வேணுமோ அத்தனை பூஜ்யங்களை நீங்க போட்டுக்கொள்ளலாம். இப்போ 5 அருகில் உள்ள வர்க்க எண் வந்து 2, 2, 2, 4 இதுல கழிச்சுட்டா மீதம் 1 வரனால அந்த மீதம் 1 அடுத்த இலக்கத்துக்கு முன்னால எழுதிக்கணும். இப்ப இதை எப்படி 10 படிக்கணும், இது 10 அவ்வளவு. இப்ப இதை 2 பெருக்கினீங்கன்னா 2, 4 எத்தனை 4 இருக்குன்னு பாக்கணும். இந்த 10 எத்தனை 4 இருக்குது, 4, 8 மீதம் 2. மீண்டும் ஒரு முறை சொல்றேன், 5 அருகில் இருக்கக்கூடிய வர்க்க எண் வர்க்க மூலம் பாத்தீங்கன்னா 2, 4 5 4 போச்சுன்னா மீதம் 1. இந்த மீதம் 1 பூஜ்ஜியத்துக்கு முன்னாடி எழுதி 10 நம்ம அதை படிக்கப்போம். இந்த 2 பெருக்குனா 4 எத்தனை 4 இருக்குன்னு பாக்கணும். இந்த 10 எத்தனை 4 இருக்குன்னு பாத்தீங்கன்னா 4, 8 இந்த 10 8 போச்சுன்னா மீதம் 2 அதை அடுத்த பூஜ்ஜியத்துக்கு முன்னாடி எழுதி 20 அப்படி எழுதிக்கணும். இந்த 20 இதை வந்து வர்க்கப்படுத்தி கழிக்கணும். 2, 4 20 4 போச்சுன்னா மீதம் 16 இந்த 16 4 வகுக்கணும், 4, 16 எனவே இந்த வர்க்கமூலம் 5 வர்க்கம் பார்த்தீங்கன்னா 2.24 ஏன்னா ரொம்ப 2 தசமத்தில் எளிமையாக சொல்லிட முடியும். மீண்டும் ஒரு முறை சொல்கிறேன், 5 அருகில் உள்ள வர்க்கமூலம் 2, 2, 4 2, 2, 4 கழிச்சா மீதம் 1 இங்கே 1 10 படிக்கணும். அதை இது 2 பெருக்குனா 4 எத்தனை 4 இருக்குன்னு பார்க்குறீங்க, 10 எத்தனை 4 இருக்குது, 4, 8 8 கழிச்சுட்டா மீதம் 2 அது அடுத்த இலக்கத்துக்கு முன்னாடி எழுதுறோம் 20 சொல்லிட்டு. இதை வந்து வர்க்கப்படுத்தினா 2, 4 20 4 போச்சு நம்மிச்ச 16 16 4 வைக்கும்போது 4, 16 எனவே 2.24 என்பது 5 வர்க்க மூலம். மற்றொரு உதாரணம் எடுக்கலாம், 17 வர்க்க மூலத்தை பார்க்க போறோம். 17 வர்க்க மூலம் ரொம்ப கடினமா இருக்கும். 17 முன்னாடி 16 வர்க்க மூலம் சொல்லிடலாம், 16 வர்க்க மூலம் 4 4, 16 எனவே 4, 16 போயிடுச்சுன்னா மீதம் 1 17 16 வர்க்க மூலம் எடுத்தாச்சு, மீதம் 1 இருக்குது, தசம புள்ளி வச்சுட்டு பூஜ்ஜியம் போட்டு அந்த 1 போட்டு 10 அப்படி எழுதிக்கலாம். இது 10 படிக்கும். இது 2 பெருக்குனா 4, 8 2 பெருக்கி எழுதிட்டேன் 8 எத்தனை 8 இருக்குது 10 பார்த்தீங்கன்னா 1, 8 1, 8 போச்சுன்னா மீதம் 2 அந்த மீதம் 2 வந்து இங்கே எழுதி 20 படிக்கணும். இந்த 1 வர்க்கப்படுத்தல் 1, 1 அதை கழிச்சிட்டிங்கன்னா மீதம் 19 19 எத்தனை 8 இருக்குன்னு பார்க்கணும், 2, 8, 16 எனவே 4.12 என்பது தான் விடை. 17 வர்க்கம் மூலம் 4.12 மீண்டும் ஒரு முறை சொல்லலாம், 17 அருகில் இருக்கக்கூடிய வர்க்கம் மூலம் பார்க்கும்போது 4, 16 17, 16 போச்சுன்னா மீதம் 1 10 நம்ம எழுதணும். பூஜ்ஜியம் போட்டு முன்னாடி 10 படிக்கணும். 2 பெருக்குனா 8 எத்தனை 8 இருக்குன்னு பாருங்க, 10 எத்தனை 8 இருக்குது, 1, 8 தான் இருக்கு. இப்போ 1, 8 8 கழிச்சிருங்க, 10 8 போச்சுன்னா மீதம் 2 அடுத்த பூஜ்ஜியத்துக்கு முன்னாடி அந்த 2 எழுதி 20 படிக்கும். இந்த 1 வர்க்கப்படுத்தினா 1, 1 20 போச்சுன்னா 19 19 எத்தனை 8 இருக்குன்னு பாக்குறேன், 2, 8, 16 16 கழிச்சுட்டா மீதம் இருக்குது, அது மறுபடியும் பூஜ்ஜியம் போட்டு எழுதிட்டு போயிட்டே இருக்கலாம். எத்தனை டிசம்பர் வேணாலும் மிக எளிமையா நம்ம கண்டுபிடிச்ச முடியும். மற்ற சில உதாரணங்களை பார்க்கலாம். நாம இப்ப பாத்துட்டு இருக்கிறது வர்க்கம் மூலம், தசம வர்க்கம் மூலம் ரொம்ப ரொம்ப தசம வர்க்கம் மூலம்னால மாணவர்கள் பயப்படக்கூடிய எண்கள் தான். இப்போ 10 வர்க்க மூலம் கேட்டா கஷ்டப்படுவாங்க, 9 கேட்டா எளிமையா சொல்லிடுவாங்க. ஏன்னா 9 வர்க்க மூலம் 3, 9 சொல்லிடுவாங்க. இந்த 10 3, 9 கழிச்சிருக்கு, மீதம் எவ்வளவு இருக்குன்னா 1, அந்த 1 வந்து ஒரு தசம புள்ளி வச்சு பக்கத்துல 0 போட்டுட்டு 3, 9 கழிச்சா மீதம் 1 அதை கூட இங்க எழுதணும். 10 இப்ப படிக்கணும். அது இந்த பூஜ்ஜியத்துக்கு முன்னாடி இந்த 1 போட்டனால எப்படி படிக்கணும், 10 3, 6 இங்க என்ன இருக்குதோ 2 பெருக்கி இங்க எழுதிக்கணும். இந்த 6 இதை வகுக்கணும், எத்தனை 6 இருக்குன்னு பாருங்க, 10 எத்தனை 6 இருக்குன்னா 1, 6, 6 மீதம் 1, 6, 6 போச்சுன்னா மீதம் 4 வருது. அந்த 4 வந்து அடுத்த இலக்கம், எத்தனை பூஜ்ஜியம் வேணா வச்சுக்கலாமே நம்ம. இப்ப 40 இதை படிக்கணும். இப்போ 1 வர்க்கப்படுத்தினா 1, 1 40 போயிடுச்சுன்னா மிச்சம் 39 அதை மறுபடியும் 6 வைக்கணும், 6, 6, 39 6, 6, 36 39, 36 போச்சுன்னா மீதம் 3 அது தேவைப்பட்டா மறுபடியும் பூஜ்ஜியம் போட்டு எழுதிட்டு அப்படி போயிட்டே இருக்கலாம். நமக்கு விடை வந்து 10 வர்க்க மூலம் பார்த்தீங்கன்னா 3.16 என்பதுதான் 10 வர்க்க மூலம். மற்ற உதாரணத்தை பார்க்கலாம், 27 வர்க்க மூலம் எடுக்கணும். 27 அருகில் உள்ள எண் பார்த்தா 25 தான், 25 வரைக்கும் வர்க்கம் நம்ம எளிமையா சொல்ல முடியும். என்னது 5, 5, 25 25 கழிச்சிருங்க, மீதம் 2 வருது. அந்த மீதம் வரக்கூடிய 2 தசம புள்ளி வச்சுட்டு பூஜ்ஜியத்துக்கு முன்னாடி அந்த 2 போட்டுட்டு இப்ப 20 இதை படிக்கும்.
இப்ப ஐந்துக்கு வர்க்கம் கண்டுபிடிச்சு ஐந்து ரெண்டாள் பிறகுனா பத்து. இப்ப இங்க புள்ளி வச்சுங்கன்னா எத்தனை பத்து இருக்குன்னு பாருங்க, இருபதுல இருபதுல எத்தனை பத்து இருக்கு, ரெண்டு பத்து இருக்கு, ரெண்டு பத்து இருபது. இன்னும் இருபத்தி ஏழுக்கு வந்து வர்க்கமூலம் பார்த்தீங்கன்னு சொன்னா ஐந்து புள்ளி ரெண்டு, ஒரு டெசிமல் கேட்டால் அதோட முடிச்சிடலாம். இல்லை எனக்கு இது பத்தாவது, இன்னும் இரண்டு தசமல் மூணு மூணு தசமல் நாலு தசமலுக்கு வேணும்னு சொன்னால் மறுபடியும் அதை நம்ம தொடர்ந்து செய்து கொண்டே போகலாம். ரொம்ப எளிமையாக இருக்கு இல்லையா? இது போல பல எண்களை தசம எண்களை எடுத்துக்கொண்டு எளிமையாக மனநாளையே உங்களால் வர்க்கமூலம் காண முடியும். தொடர்ந்து பயிற்சி செய்தால் பாருங்களேன், நீங்களும் கணித மேதை ஆகலாம் என்பதில் சிறிதும் ஐயமில்லை. இன்றைய நிகழ்ச்சியின் துவக்கத்தில் கொடுக்கப்பட்ட புதிருக்கான விடையை கண்டுபிடிச்சிட்டிங்களா? புதிர் ஒண்ணும் இல்ல, அவ்வையார ஒருத்தர் அதுன்னு சொல்லிட்டாங்க, அவ்வையார் கோபம் வந்துருச்சு, அவ்வையார் பாட்டு வடிவில அவங்கள பாராட்டுற மாதிரி அவங்கள இகழ்ந்து பேசியிருக்காங்க. எட்டேகால் லட்சணமே எமனேறும் வாகனமேனு சொல்லி ஒரு பாடலை எழுதி யாரே இடா சொன்னாய் அது அப்படின்னு அந்த பாடல் முடியுது. அப்பனா அவ்வையார் வந்து அந்த எட்டேகால் லட்சணமேன்னு சொன்னாங்களே அதுக்கு என்ன பொருள், அதுதான் உங்கள்கிட்ட கேட்டிருந்தேன். தமிழ் எழுத்துக்கள் உண்டு, ஒவ்வொரு எண்ணுக்கும் தமிழ் எழுத்துக்கள் உண்டு, எட்டு. அதுக்கு தமிழுடைய எழுத்து வந்து ஆ, கால் அதுக்கு வந்து தமிழ் எழுத்து வந்து வா. இப்ப நீங்க சொல்லி பாருங்க, எட்டேகால் லட்சணமே, எட்டுக்கு என்ன எழுத்து வரும், தமிழ் எழுத்து ஆ வரும், காலுக்கு வந்து வா வரும். இப்ப எட்டேகால்ங்கிறது ஆவ ஆவ, இப்ப சொல்லி பாருங்க எட்டேகால் லட்சணமே, அதுக்கு போல ஆவ லட்சணமே, இப்ப படிச்சு பாருங்க அவ லட்சணமேன்னு வரும் அது. சோ அவ்வையாரு எட்டேகால் லட்சணமேன்னு பாராட்டுற மாதிரி தெரியுது உங்களுக்கு, ஆனா எட்டுக்கும் காலுக்கும் தமிழ் எழுத்துக்களை போட்டு அவ லட்சணமே, எமனேறும் வாகனமே, யமன் ஏறக்கூடிய வாகனம் வந்து எரும மாடு அப்படின்னு அவ்வையார் புலமையோடையே அவங்கள வந்து பதில் முறையை சொன்ன பிறகுதான் அந்த செல்வந்தருக்கு இதோடைய புலமை புரிந்து காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டதா அந்த கதை குறிப்பிடுறாங்க. எனவே புலவர்கள் நயமாக உரைப்பது ரொம்ப கை சேர்ந்தவர்கள். நம்முடைய தமிழ் புலவர்கள் தமிழ் மீது கொண்ட பற்றதும் போல கணிதத்தின் மீதும் அதிகமான ஒரு சுவையானது அவங்களுக்கு இருந்திருக்கிறது என்பதில் ஐயமில்லை. மீண்டும் நாளை மனக்கணக்கு பகுதியில் உங்களை சந்திக்கின்றேன். வணக்கம்.